அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் மூன்றாவதாக விளங்கும் மகாகாலேஸ்வரர் கோயில் பற்றியது. இத்தலம் இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள உஜ்ஜயினியில் சிப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது ஒரு தேவார வைப்புத்தலமாகும். 12 ஜோதிர்லிங்கங்களில் மகாகாலேஸ்வரர் கோயில் ஒன்றுதான் தட்சிணமுகியாக விளங்குகிறது, அதாவது தென் திசையை நோக்கி இருக்கிறது. இதை முக்திஸ்தலம் என்றும் அழைப்பர். மேலும் இத்தலத்தை பற்றி அறிவதற்கு முன், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்தும் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு மூலவர் பெயர் மகாகாலேஸ்வரர், தாயார் பெயர் சங்கரி ஹரசித்தி தேவி, தலவிருட்சம் ஆலமரம். தல தீர்த்தங்கள் சிப்ரா நதி தீர்த்தம், சூரியகுண்டம், நித்ய புஷ்கரணி, கோட்டி தீர்த்தம். இத்தலத்தின் புராதன பெயர் அவந்திகா. 51 சக்தி பீடங்களுள் சதிதேவியின் முழங்கை விழுந்த மகோத்பலா சக்தி பீடமாகும். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடைந்தபொழுது அசுரர்களுக்கு பங்கு தராமல் தேவகுரு கலசத்தை தூக்கிக் கொண்டு ஓடிய பொழுது அமிர்தம் 4 இடங்களில் சிந்தியது. அந்த இடத்தில் ஒன்று உஜ்ஜயினி என்றும், சிவபெருமான் திரிபுரங்களை எரித்து அசுரர்களை வெற்றி கொண்ட வெற்றித்தலம் என்பதால் உஜ்ஜயின் என்றும் வழங்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. மகாகாலவனம் என்றும் இத்தலத்தை ஸ்கந்த புராணம் கூறுகிறது. உஜ்ஜயினியை புராண காலத்தில் அவந்தி, அவந்திகா, அவந்திபூர் என்றே அழைத்து வந்தனர். சுதன்வா என்ற ஜைன அரசர் அவந்திகை என்ற இந்த நகரத்துக்கு உஜ்ஜயினி என்று பெயரிட்டார் என்று வரலாறு கூறுகிறது. புராணங்களின்படி அவந்திகா மாநகரில் விலாசன் என்ற அந்தனர் இருந்தார். சிறந்த சிவபக்தரான அவருக்கு 4 பிள்ளைகள். ரத்தினமாலை என்ற மலையில் வாழ்ந்த தூஷணன் என்ற அரக்கன் இந்த நகரை சூறையாடி மக்களை துன்புறுத்தினான். குடிமக்கள் விலாசனரை அணுகி தங்களை காக்கும்படி வேண்டினர். சிவலிங்கம் பிடித்து வைத்து அன்றாடம் பூஜை செய்வது அந்தனர் வழக்கம். ஒரு நாள் அவர் இப்படி செய்யத் தொடங்கிய போது அந்த அரக்கன் வந்து பூஜை பொருட்களை தூக்கி எறிந்து சிவலிங்கத்தையும் அழித்தான். அந்த கணத்தில் அந்த லிங்கத்திலிருந்து வெடித்து பிளந்து கொண்டு மகாகாலர் தோன்றி தூஷணனை அழித்தார். அரக்கன் அழிந்த மகிழ்ச்சியில் மக்கள் மகாகாலரை அங்கேயே தங்கி தங்களை காக்கும்படி வேண்டினர். பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி மகாகாலர் ஜோதிர்லிங்கமாக தோன்றி அருள் புரிந்தார். மகாகாலரை தரிசித்தாலே ஜென்மம் சாபல்யம் அடைந்துவிடும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. மௌரியர்கள் மற்றும் குப்தர்கள் காலத்தில் முக்கிய அந்தஸ்தை பெற்றிருந்தது. முகலாயரின் படையெடுப்பின் போது அல்டுமிஷ் என்பவன் இக்கோயிலை இடித்துவிட்டு அங்கிருந்த சிவலிங்கத்தை எடுத்து சென்று விட்டான். அதன் பிறகு ராமச்சந்திரன் என்பவர் புதிய லிங்கத்தை ஸ்தாபிதம் செய்து புதிய கோவிலை உருவாக்கினார். பின்னர் பல மன்னர்களின் கைங்கரியத்தினாலும் புது மக்களின் திருப்பணிகளாலும் இன்று இந்த திருக்கோயில் மிகச் சிறப்புடன் உள்ளது. ஸ்ரீ மகாகாலேஸ்வர் கோயிலின் அமைப்பானது 3 அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது. முதல் அடுக்கில் ஓங்காரேஸ்வரரும் 2 அடுக்கில் தாரகேஸ்வரரும் அமைய பெற்றுள்ளனர். 3 அடுக்கு பூமிக்கு கீழே அமைந்துள்ளது. மூலவர் மகாகாலேஸ்வர் பெரிய அளவு லிங்க ரூபமாக காட்சியளிக்கிறார். தென்னிந்தியா போல் அல்லாமல் மூலவர் கருவறைக்குள் சென்று மூலவரை தொட்டு நாமே நம் கைகளால் அபிஷேகம் செய்யலாம். வடமாநிலத்தவர்கள் பாலாபிஷேகம் செய்வதோடு லிங்க ஸ்வரூபத்தை அப்படியே கட்டி தழுவி ஆராதிக்கின்றனர். இங்குள்ள கோடி தீர்த்தம் மிகவும் சிறப்பானது. கணேசர், பார்வதி தேவி மற்றும் கார்த்திகேயருடைய சிலைகள் கருவறையை சூழ்ந்துள்ளன. கருவறையில் உள்ள மத்திய கூரை வெள்ளியிலான 100 கிலோ எடையுள்ள ருத்ர யந்திரமாகும். லிங்கத்துக்கு மேலிருக்கும் ஜலதாரியும் வெள்ளியில் ஆனது. கோயிலுக்கு நடுவில் லிங்க அபிஷேகத்துக்காக குளம் வெட்டப்பட்டுள்ளது. விடியற்காலையில் 4 மணிக்கு நடைபெறும் பஸ்ம ஆரத்தி மிகவும் விசேஷமானது. முன்பெல்லாம் சுடுகாட்டிலிருந்து கொண்டு வந்த சுடு சாம்பல் பூசப்பட்டது. ஆனால் இப்போது கோயில் விதிகள் மாறி தீபூதி பூசப்படுகிறது. ஸ்ரீ மகாகாலேஸ்வரருக்கு தினமும் 3 வேளையும் பூஜை நடந்து வருகிறது. சுவாமிக்கு பூ வில்வத்தால் அர்ச்சனை அபிஷேகம் செய்கின்றனர்.
ஒரு தடவை பூஜித்த பொருட்களை நிர்மால்யம் என்பார்கள். நிர்மால்யத்தை களைந்து புதிதாக அலங்கரிப்பது மரபு. ஆனால் இந்த வழக்கத்தை இந்த ஜோதிர்லிங்கத்தை பொறுத்தவரை அனுஷ்டிப்பதில்லை. பிரசாதத்தையும் வில்வம் போன்ற தளிர்களையும் மீண்டும் உபயோகிப்பது வழக்கமாக இருக்கிறது. மகாகாலர் அமர்ந்திருக்கும் இந்த இடத்தில்தான் பூமியின் முதல் தீர்க்கரேகை கடந்து செல்கிறது. அதனால் நேரம் இங்கு உலகளாவிய இணக்கமாக திகழ்கிறது. கடகரேகை உஜ்ஜைன் வழியாக சென்று இந்து பஞ்சாங்கத்தின் கணக்கீடுகளுக்கு அடிப்படையாக திகழ்கிறது. சித்தவட் ஆலமரம் பல்லாயிரம் வருடங்களாக இங்கு உள்ளதாக சொல்லப்படுகிறது. சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் முருகப்பெருமானை அனுப்பிய போது அவருக்கு சக்திமிக்க வேல் என்னும் ஆயுதத்தை பார்வதி தேவியார் இந்த ஷிப்ரா நதிக்கரைக்கு வந்து அங்கு ஓர் ஆலமரத்தை வளரச் செய்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்த பின் முருகனுக்கு தந்தருளினார். இந்த ஆலமரத்தடியின் கீழ் சிவபெருமான் சப்த மாத்ருக்களுடன் சேர்ந்து ஸ்தாபிக்கப்பட்டு பார்வதியினால் பூஜிக்கப்பட்டு இருக்கிறார் என்பதினால் அந்த சிவலிங்கமும் சக்தி வாய்ந்தது என்கின்றனர். ஔரங்கசீப் இந்த மரத்தை வீழ்த்தும்படி ஆணையிட்டும் இந்த மரம் வளர்ந்து தழைத்தோங்கி புனிதத்தன்மை பெற்றது. உஜ்ஜயினியில் மகாகாலர் கோயில் இருப்பது போலவே மகாகாளி கோயிலும் சிப்ரா நதிக்கரையில் உள்ளது. இக்காளி கோயிலும் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த மகாகாளிக்கு ஹரசித்தி தேவி என்று வேறு பெயரும் உண்டு. விக்ரமாதித்ய மன்னனும் பட்டியும் தன் குல தெய்வமான இந்த மகாகாளியை வழிபட்டு வரங்கள் பல பெற்று அந்நகரை சிறப்பாக ஆட்சி செய்ததாக வரலாறு கூறுகிறது. இங்குதான் காளிதாசருக்கு கற்காளி என்றும் கடுகாளி என்றும் அழைக்கப்படும் காளிதேவி அருள் வழங்கி சியாமலாவாகவும் ராஜராஜேஸ்வரியாகவும் காட்சியளித்து அவருக்கு ஈடு இணையற்ற கவித்துவத்தை அளித்தாள். அதனை காளிதாசனுடைய சியாமலா தண்டகத்திலிருந்து அறியலாம். மேலும் மகாகவி காளிதாசர் மேகதூதம் என்ற காவியத்தில் 12 சியுட்களில் உஜ்ஜயினி பற்றியும் அதன் மக்களை பற்றியும் உயர்த்தி பேசுகிறார். உஜ்ஜயினி காளி தேவியை உச்சினி மகாளி என்று தமிழில் சொல்லுவார்கள். மாந்திரிகத்தில் அழைக்கப்படும் முக்கிய தேவியாக உச்சினி மாகாளி விளங்குகிறாள். உச்சினி மாகாளியின் அருளை பெற்றவர்களை வெல்ல முடியாது என்பது ஐதீகம். பத்ரகாளி என்னும் காளி மங்களகரமான காளி, மங்களத்தை செய்பவள். பத்ரா என்றாலே சாந்தம், அமைதி, மங்களம் என்று பொருள். பத்ரகாளிகளில் மிகவும் புராதனமாக விளங்குபவள் உஜ்ஜயினியில் இருக்கும் உஜ்ஜயினி மாகாளி. இங்குள்ள காலபைரவர் கோயிலில் காணிக்கையாய் அளிக்கப்படுவது மதுபானம். மக்கள் இதை இறைவனுக்கு செலுத்த பெரும் அளவில் கூடுகின்றனர். பூசாரி மதுவை பைரவர் வாயில் ஊற்ற அது உறிஞ்சும் சத்தத்துடன் உள்ளே சென்று மறைகிறது. வளாகத்தில் பாதாள பைரவிக்கும் சந்நிதி உண்டு. கருட புராணத்தில் முக்தி தலங்களாக போற்றப்படுபவை 7. அத்தலங்களாவன துவாரகா, அயோத்தியா, வாரணாசி, ஹரித்வார், மதுரா, காஞ்சி, உஜ்ஜயினியும் ஆகும். துவாபர யுகத்தில் சாந்திபனி முனிவரிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பலராமர், சுதாமர், குச்சேலர் ஆகியோர் பயின்ற தலம். சாந்திபனியின் ஆசிரமம் ரயில் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஆசிரமத்தின் அருகில் இருக்கும் அங்குபதா என்னும் இடத்தில் கிருஷ்ணர் தன் குருவுக்காக வெட்டிய குளம் கோமதி குண்ட் என்ற பெயரில் உள்ளது. இங்கே சாந்தீவரின் 202வது வம்சத்தவர் அர்ச்சகராக உள்ளார். செவ்வாய் தேவர் பிறந்து வளர்ந்து கிரக பதவி பெற மங்கள்நாத் சிவன் ஆலயத்தில் தவம் இருந்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இங்குள்ள மண்ணும் செவ்வாய் கிரக மண்ணும் ஒரே தன்மையுடையது என்றும் சொல்கின்றனர். இங்குள்ள சிவபெருமானை தரிசித்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்றும் கூறப்படுகின்றது. சைவ, வைணவ, புத்த மற்றும் சமண மதத்தினருக்கு மிக முக்கியமான யாத்திரை தலமாக திகழ்கிறது. கங்கைக்கு நிகராக கருதப்படும் இந்த சிப்ரா நதியின் கரையில்தான் கும்பமேளா 12 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. சிம்ஹஸ்த மகா பர்வா என்று அழைக்கப்படும் இந்த விழா சித்திரை மாதம் பௌர்ணமி என்று தொடங்கி வைகாசி மாதம் பௌர்ணமி வரை நடைபெறுகிறது. கார்த்திகை மாத பௌர்ணமி இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த சமயத்தில் மகாகவி காளிதாசரின் நினைவு விழாவும் நடக்கிறது. ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்தது உஜ்ஜயினியின் நதிக்கரையில்தான்.
இத்தலத்தில் விநாயகர், ஓம்காரேஸ்வரர், தாரகேஸ்வரர், பார்வதி தேவி, சுப்பிரமணியர், நந்தி ஆகியோர் பரிவார மூர்த்திகளாக உள்ளனர். இந்த நகரத்தின் அருகில் ரிணமுக்தேஸ்வரர், மங்களேஸ்வரர், பராகணபதி கோயில், கண்ணனின் குருவான சாந்தீபனி முனிவரின் ஆசிரமம், பர்த்ருஹரியின் குகை முதலியன காண வேண்டிய முக்கிய இடங்களாகும். ஜெயசிம்மன் நிறுவிய வான ஆராய்ச்சி நிலையமும் உள்ளது. தமிழகத்தில் பிறந்து வளர்ந்த பட்டினத்து அடிகளார் துறவு பூண்டு சிப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் அமர்ந்து நிஷ்டையில் ஈடுபட்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. இங்கே இராமாயண காலத்தில் ராமர் வந்து நீராடியதால் ராமர்காட் என்னும் குளியல் கட்டம் ஏற்பட்டுள்ளது. இங்கே மீன்களை கடவுளாக வழிபடுகின்றனர். சாலிவாகன சகாப்தம் என்ற ஒரு சகாப்தத்தையே உண்டாக்கிய திறமை மிக்க அரசர் இங்கு ஆட்சி செய்துள்ளார். சிப்ரா நதி புண்ணிய தீர்த்தங்களில் மிகவும் முக்கியமானது என்று அக்னி புராணம் குறிக்கிறது. இந்த நதியில் மூழ்கி மகாகாலரை வணங்கி காளி தரிசனம் செய்தால் கல்வியில் சேர்ந்து அசுரகுணம் மறைந்து அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கப் பெறுவோம் என்று பலரின் அனுபவ உண்மையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் 4வது ஜோதிர்லிங்கமான மகாராஷ்டிரா நர்மதி நதிக்கரையில் வீற்றிருக்கும் ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தை பற்றி காண்போம். நன்றி.